சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். டோல்கேட்டில் வரி வசூல் செய்யும் போது சில நேரங்களில் வாகன ஓட்டிகள் கேள்வி கேட்கும் சம்பவங்கள் அவ்வப்போது நிகழும். அதுபோன்று நாங்குநேரி டோல்கேட்டில் வாகன ஓட்டி ஒருவர் டோல்கேட் ஊழியர்களிடம் கேள்வி கேட்கும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. அவர் கேட்கும் கேள்விக்கு சரியான முறையில் ஊழியர்களால் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. காணொலியில் பதிவாகியுள்ளது. விதிப்படித்தான் வரி வசூல் செய்வதாக கூறுகின்றீர்களே, விதிப்படி நீங்கள் டோல்கேட் நடத்துகின்றீர்களா என அவர் சில விஷயங்களை பட்டியலிட டோல்கேட் ஊழியர்களால் பதில் பேச முடியாத நிலை ஏற்பட்டது. டெல்லியில போய் கேளுங்க சார் என ஊழியர்கள் கூற, இங்கு காசு கேட்கறதுக்கு நான் ஏன் டெல்லியில போய் கேட்கணும் என்ற கருத்தில் அவர் பதில் கூற பேச்சு தொடர்ந்தது. காருக்கு ரோட் டாக்ஸ் கட்டியுள்ளேன், பிறகு எதற்கு ரோடில் பயணிக்க மீண்டும் வரி கட்டணும் என அந்த வாகன ஓட்டி கேள்வி எழுப்ப, ரோட் டாக்ஸ் கட்டினாலும் டோல் வரி கட்டணும் சார் என அவர்கள் கூற, பிறகு எதற்கு ரோட் டாக்ஸ் என்ற கருத்தில் கேள்வி தொடர்கின்றது. கேள்வி கேட்டவர் வேல்முருகன் அவர்களின் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பது குறிப்பிடத்தக்கது. டோல்கேட் குறித்து பலர் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை அவர் குறிப்பிடுகின்றார். அசதியான ஓய்வெடுத்து ஓய் வர இருக்கணும் வச்சுக்கீங்களா? மதுரையில இருந்து கன்னியாகுமரி வர 5 செக்ஷன் இருக்கு. 5 செக்ஷனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு ஹைவே பெட்ரோல், ஒரு கிரேன். டோலோட வசூல் எவ்வளவு? 60 கிலோமீட்டர். சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.